ஹாய் குட்டீஸ் இரண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தை பற்றி பார்க்க போகிறோம் பாடம் பதினைந்து ஆத்திச்சூடி பாடம் பதினைந்து ஆத்திச்சூடி பெரியாரை துணை கொள் இளமையில் கல் கேள்வி முயல் வைகரை துயிலெழு வித்தை விரும்பு ஐந்து ஆத்திச்சூடியை பற்றியும் அவற்றுக்குரிய கதைகளை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் முதல் கதை பார்க்க போறோம் ஒரு குளத்துல நிறைய மீன்கள் இருக்கு இந்த மீன்கள்ல ஒரு சின்ன குட்டி மீன் இருக்கு அதை அவங்களோட அம்மாவோட சேர்ந்து இறை தேட போகுது அப்படி இறை தேட போகும்போது குட்டி மீன் வந்து ஒரு பெரிய புழுவை பார்க்குது அதை பார்த்தோன்னே குட்டி மீனுக்கு ரொம்ப சந்தோஷம் நல்ல உணவு கிடைச்சிருச்சு அம்மா நான் போய் அதை பிடிக்கட்டுமா அப்படின்னு அம்மாவை பார்த்து கேக்குது அம்மா மீன் சொல்லுது செல்லமே கொஞ்சம் நீ பொறுமையா இரு இந்த புழுவ நான் இதுவரைக்கும் இந்த குளத்துல பார்த்ததே இல்ல அதுக்கு பக்கத்துல போய் வா அப்படின்னு அம்மா மீன் வந்து குட்டி மீனை கூட்டிட்டு போகுது குட்டி மீனும் அம்மா மீனும் புழு பக்கத்துல போய் பாக்குறாங்க அப்ப குட்டி மீன் சொல்லுது அம்மா அந்த புழு எதிலோ மாட்டிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லுது அதுக்கு அம்மா ஆமா கண்ண அதுதான் தூண்டில் இதை கவனிக்காமல் போய் நம்ம பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம அதில் மாட்டியிருப்போம் அப்படின்னு அம்மா மீன் வந்து சொல்கிறாங்க உடனே குட்டி மீன் சொல்லுது இனிமேல் நானும் உங்களே மாதிரியே எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நான் கவனமாக இருப்பேமா அப்படின்னு குட்டி மீன் சொன்னோன்னே அம்மா வந்து பாசமாக முத்தம் தராங்க நம்மளும் அப்படி தானே நம்ம அம்மாவும் நம்ம ஏதாவது நல்ல காரியம் செஞ்சால் நமக்கு பாசமாக முத்தம் கொடுப்பாங்கள்ல இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த ஒரு செயல் செய்யும் போது பெரியவங்களோட உதவி நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் பெரியாரை துணைக்குள் பெரியாரை துணைக்குள் நம்ம இப்போ அடுத்த கதை பார்க்க போறோம் அடுத்த கதையில ஒரு அக்காவும் தம்பியும் பேசிக்கிறாங்க வாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் தம்பி ரகுமாமா ஒரு செய்தி சொன்னார் அக்கா அப்படின்னு சொல்லும் அதற்கு அக்கா என்ன செய்தி சொன்னார் அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ரெண்டு பேர்த்தையும் அவரு வேலைக்கு கூப்பிட்டா இருக்கா அப்படின்னு தம்பி சொல்றாங்க அதுக்கு அக்கா இருந்துட்டு வேலைக்கா அப்படின்னு கேக்குறாங்க ஆமாக்கா நம்மளால செய்யக்கூடிய எளிமையான வேலையத்தான் மாமா தருவாராமா அப்படின்னு தம்பி சொல்லும்போது அக்கா இருந்துட்டு அப்படியா அப்படின்னு கேக்குறாங்க நிறைய தின்பண்டங்களும் கொடுப்பாங்கள்கா அப்படின்னு தம்பி சொல்றாங்க அதுக்கு அக்கா இருந்துட்டு ஓ அப்படின்னு சொல்றாங்க பணமும் தருவாங்களாக்கா அவருக்கு என்னக்கா பதில் சொல்வது அப்படின்னு தம்பி கேட்கும்போது அக்கா இருந்துட்டு இப்பொழுது நமக்கு படிக்கிற வயது தானே அதனால வேலைக்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு அக்கா சொல்றாங்க அக்கா சொல்றாங்க தம்பி நீ போய் மாமாட்ட சொல்லு உங்கள் குழந்தைங்களை போல நாங்களும் மாமா நாங்கள் வேலைக்கெல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு நீ போய் சொல்லு அப்படின்னு அக்கா சொன்னோன்னே தம்பி இருந்துட்டு சரியா சொன்னீங்க அக்கா நான் போய் இதே மாதிரியே மாமாட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்ல ஓடுறான் இந்த கதையிலேருந்து நமக்கு என்ன தெரியுது சிறுவர்களாக இருக்கும்போது வேலைக்கெல்லாம் கண்டிப்பாக போக கூடாது நமக்கு எது தான் முக்கியம் கல்வி மட்டும்தான் எப்பயுமே முக்கியம் இளமையில் கல் இளமையில் கல் அடுத்து நம்ம பார்க்க போறது மூன்றாவது ஆத்திச்சுடி மனிதர்களால் பறவையை போல் பறக்க முடியாதா அதாவது மனுஷங்களால பறவை மாறி பறக்க முடியாதா அப்படின்னு கேள்வி எழுந்தனால தான் அதற்கான விடையா நமக்கு விமானம் கிடைச்சிது பெண்கள் நாங்கள் படிக்க கூடாதா அதாவது பெண் பிள்ளைகள்லாம் படிக்க கூடாதா அப்படின்னு கேள்வி எழுந்தனாலதான் இப்ப இருக்க சமுதாயத்துல நிறைய பெண் பிள்ளைகள் வந்து பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் போக ஆரம்பிச்சிருக்காங்க என்னை போன்றவர்கள் விளையாட முடியாதா கால்களை இழந்த என்ன போன்றவர்கள் வந்து விளையாட முடியாதா அப்படின்னு கேள்வி எழுந்தனால தான் கால்களை இழந்தவர்களுக்கு தனியா ஓடக்கூடிய கருவிகள் வடிவமைக்கப்பட்டது தொலைவில் இருப்பவர்களிடம் பேச முடியாதா அதாவது நீண்ட தொலைவில் இருக்கவங்கள்ட்ட நம்மளால பேச முடியாதா அப்படின்னு கேள்வி எழுந்த போது தான் அதற்கான விடையாக நமக்கு தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டது இப்படியே சுமந்து செல்வதை தவிர வேறு வழியே இல்லையா அதாவது நம்ம நீண்ட தூரம் பயணம் போகும்போது நிறைய சுமைகளை நம்ம கையிலே சுமந்துட்டு தான் போகணுமா இதற்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேள்வி எழுந்தனால தான் அதற்கான விடையாக கையால் தள்ளும் வண்டி அதாவது இங்கிலீஷ்ல ட்ராலி கையால் தள்ளும் வண்டி வந்து கண்டுபிடிக்கப்பட்டது இருந்து நமக்கு என்ன தெரியுது நிறைய கேள்வி கேட்டா மட்டும்தான் நம்மளோட அறிவு அதிகமாகி அதற்கான விடைகளை நம்மளால கண்டுபிடிக்க முடியும் கேள்வி முயல் கேள்வி முயல் அடுத்து நம்ம ஒரு கதை பகுதி பார்க்க போறோம் இதுல ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க இதில் ஒரு பையன் வந்து தன்னோட வேலைகளை சீக்கிரமாவே முடிச்சிருவான் இன்னொரு பையன் வந்து தன்னோட வேலைகளை எப்பயுமே மெதுவாக தான் செய்வான் இவங்க ரெண்டு பேரும் தினமும் சேர்ந்து தான் பள்ளிக்கு போவாங்க அன்று காலையிலும் அதுதான் நடந்துச்சு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பள்ளிக்கு போயிட்டு இருக்காங்க அப்ப வேலைகளை சீக்கிரமா செய்யற பையன் வந்து கிளம்பி ரெடியாயி போலாமா அப்படின்னு கேக்கும்போது மெதுவா செய்யற பையன் வந்து அம்மாட்ட கிட்ட சொல்றான் அம்மா ஆயிடுச்சு அதனால எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்ட்டு கிளம்பிடுறான் பள்ளிக்கு நடந்து போற வழியில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க அதுல ஒரு பையன் கேக்குறான் வந்து ஆசிரியர் சொன்னார்ல வகை வகையான கற்கள்லாம் எடுத்துட்டு வர சொல்லி நீ எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு ஒருத்தன் கேக்குறான் அதற்கு இன்னொருத்தன் சொல்றான் தான் செய்யணும்னு பார்த்தேன் ஆனா எனக்கு நேரமே இல்ல அப்படின்னு சொல்றான் வேலைகளை சீக்கிரமா முடிக்கிற பையன் காமிக்கிறான் இதோ பாரு நான் ஆசிரியர் சொன்ன வகை வகையான கற்களை எல்லாம் நான் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு காட்டும் போது இன்னொரு பையன் இருந்துட்டு இதெல்லாம் நீ இரவே முடிச்சு வச்சிட்டியா அப்படின்னு கேக்குறான் அதுக்கு அவன் சொல்கிறான் இல்லை இல்லை நான் காலையில் தான் இதெல்லாம் வந்து சேகரித்தேன் ஆனால் காலையில் எப்படி பள்ளிக்கு கிளம்புறதுக்கே நமக்கு நேரமே போதில்லை இதில் எப்படி நீ காலையில் எல்லா கற்களையும் சேகரித்த அப்படின்னு கேட்குறான் நான் விடியற் காலையிலே எந்திரிச்சிருவேன் அதனால் எனக்கு நிறைய நேரம் கிடைக்கும் காலை நேரம் எப்பொழுதுமே ரொம்ப அழகாக தெரியும் அப்படின்னு அவன் சொல்கிறான் அதற்கு இன்னொரு பெயர் இருந்துட்டு ஓ இனி நானும் விடியற்காலையிலே எந்திரிக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்ல இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது நம்ம எப்பயுமே விடியற் எழுந்து நம்மளுடைய எல்லா வேலைகளையும் முடிச்சு வச்சதுக்கு தான் பள்ளிக்கு புறப்படணும் நம்ம விடியற்காலையிலே எழுந்திரிச்சோம் அப்படின்னா நமக்கு வேலை செய்ய நிறைய நேரம் கிடைக்கும் அதனால் எந்த அவசரமும் இல்லாமல் நம்மளோட செயல்களை நிதானமாக முடிக்க முடியும் வைகரை துயில் எழு வைகரை துயில் எழு அடுத்ததா ஒரு தெருவுல வந்து ஒரு நாடக கலைஞர்கள்லாம் ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்காங்க அவங்க நாடகம் நடத்தும் போது சிலம்பம் சுத்துறாங்க அவங்களோட நாடகத்தை சுத்தி வந்து நிறைய ஓவியங்கள்லாம் வரைஞ்சு வச்சிருக்காங்க இது அந்த தெருவுல இருக்க மக்கள் அந்த தெருவுல இருக்க குழந்தைகள் எல்லாருமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்க குழந்தைங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க வாங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அருமையான நாடகம் நடிப்பு போன்றே தெரியல எவ்வளவு வேகமாக சிலம்பம் சுற்றுகிறார்கள் அவர்கள் நடனம் ஆடும்போது எனக்கும் ஆட தோன்றியது என்னை மிகவும் கவர்ந்தது அந்த திரையில் வரைந்திருந்த ஓவியங்கள்தான் அந்த அக்கா பாடிய பாடல் இன்னும் என் காதில் கேட்டுக்கொண்டே இருக்கிறது நமக்கு பிடித்தவற்றை நாமும் கற்றுக்கொள்வோமா அங்க இருக்க குழந்தைங்கள்லாம் பேசிக்கிறாங்க அந்த நாடகம் ரொம்ப அருமையா இருந்துச்சு நடிப்பு மாதிரியே தெரியல நல்லா சிலம்ப சுத்தினாங்க நல்லா பாட்டு பாடினாங்க நல்லா நடனம் ஆனாங்க நல்லா ஓவியம் வரைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க சில குழந்தைகள் என்ன பண்றாங்க நம்மளும் அதே மாதிரியே நிறைய வித்தைகளை எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆமாம் தானே குழந்தைங்களா நம்மளும் நிறைய வித்தைகளை தெரிஞ்சுக்கணும் படிப்போட சேர்த்தி பாடல் நடனம் ஓவியம் சிலம்பம் கராத்தே இது போன்ற பல வித்தைகளை வந்து நம்ம கத்துக்கணும் வித்தை விரும்பு வித்தை விரும்பு இந்த வகுப்புல நம்ம என்ன ஆத்தி எல்லாம் பார்த்தோம் பெரியாரை துணைக்குள் இளமையில் கல் கேள்வி முயல் வைகரை துயிலெழு வித்தை விரும்பு எந்த ஒரு செயல் செய்யும்போது பெரியவங்களை நம்ம எப்பயுமே உதவிக்கு வச்சுக்கணும் பெரியாரை துணைக்கோள் சிறிய வயதுல வேலைக்கு போக கூடாது படிப்பு தான் நமக்கு முக்கியம் இளமையில் கல் கேள்வி கேட்டாதான் நம்மளோட அறிவு வளர்ந்து அதற்கான விடைகளை நம்ம கண்டறிய முடியும் கேள்வி முயல் விடியற் காலையில எந்திரிச்சா மட்டும்தான் நம்மளால எல்லா வேலைகளையும் சுலபமா நேரத்துக்குள்ள முடிக்க முடியும் வைகறை துயில் எழு பாடல் நடனம் போன்ற நிறைய வித்தைகளை வந்து நம்ம கத்துக்கணும் வித்தை விரும்பு பாடத்திற்கான செயல்பாடு உங்களுக்கு தெரிந்த ஏதேனும் ஒரு ஆத்திச்சூடி கதையை கூறவும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி